ஐரோப்பா வாழ் இளைஞனை ஏமாற்றி 32 லட்சம் ரூபாவினை பெற்ற யாழ் யுவதி. சட்டத்தரணி மூலம் சட்ட நடவடிக்கை. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த டிக்டாக் அழகியொருவர் மீது ஐரோப்பிய நாடொன்றில் வாழும் இளைஞன் பண மோசடி வழக்கு பதிவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது. யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த யுவதியொருவருக்கும் ஐரோப்பிய நாடொன்றில் வசிக்கும் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட இளைஞருக்கும் சமூக வலைதளத்தில் ஏற்பட்ட அறிமுகத்தை தொடர்ந்து கடந்த மாதம் திருமணம் நடந்துள்ளது. டிக்டாக்கில் ஆடல் பாடல் என்று வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட்டு வந்த யுவதியின் தீவிர ரசிகரான இளைஞரே யுவதியினை காதலித்து திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. திருமணம் நடந்த 2 வாரங்களில் பெரிதொரு ஐரோப்பிய நாட்டில் வசிக்கும் தமிழ் குடும்பஸ்தரொருவர் யுவதியின் வீட்டுக்கு சென்று கலாட்டா செய்துள்ளதுடன் யுவதி மீது யாழ் நீதிமன்றம் ஒன்றில் வழக்கு பதிவு செய்துள்ளார். ஐரோப்பிய நாடொன்றில் வர்த்தக நிலையம் ஒன்றை நடாத்தி வரும் குடும்பஸ்தர் திருமணமாக்கி 2 பிள்ளைகள் உள்ள நிலையில் தற்போது மனைவியினை பிரிந்து வாழ்கிறார். இந்நிலையில் குறித்த குடும்பஸ்தர் யாழ்ப்பாண டிக்டாக் அழகியின் வீடியோக்களில் மயங்கி டிக்டாக் மூலம் யுவதியுடன் அறிமுகமாக்கியுள்ளார். இதனையடுத்து இருவரும் காதலித்ததாகவும் அந்த காலப்பகுதியில் யுவதிக்கு சுமார் 32 லட்சம் ரூபாய் பணத்தை குடும்பஸ்தர் அனுப்பியதாகவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் யுவதி தன்னை நம்பிக்கை மோசடி செய்துள்ளதாகவும் அந்த பணத்தை மீள பெற்றுத்தர வேண்டுமென்றும் குறிப்பிட்டு வழக்கினை பதிவு செய்துள்ளார். அத்துடன் யுவதிக்கு பணம் அனுப்பியதற்கான ஆதாரங்களையும் சமர்ப்பித்துள்ளதுடன் யுவதி தற்போது யாழ்ப்பாணத்தில் இல்லாத நிலையில் யுவதியின் பெற்றோர் வீட்டுக்கு சென்று அவர் கலாட்டாவிலும் ஈடுபட்டுள்ளார். சம்பவத்தின் போது யுவதியின் வீட்டின் அருகிலிருந்து அந்த பகுதி கிராம சேவகர் தலையிட்டு அந்த நபரை சமரசப்படுத்தி எதுவாக இருந்தாலும் போலீஸ் நிலையம் சென்று முறையிடுமாறும் அனுப்பி வைத்துள்ளார். இந்த நிலையில் சட்டத்தரணி ஒருவர் மூலம் ஐரோப்பிய வாழ் குடும்பஸ்தர் கடந்த வாரம் டிக்டாக் யுவதிக்கு எதிராக பண மோசடி வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அந்த தகவல்கள் கூறி நிற்கிறது.